Hi friends, I am Karthik, Tamil Report Channel. நாளைக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம வந்து யூனிட் 8-9 வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 10 லெசன் கிட்ட முடிச்சிட்டோம். அந்த 10 லெசனுக்கு உண்டான ஓவரால் டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. சரிங்களா, அந்த 10 லெசனுக்கு உண்டான ஓவரால் டெஸ்ட் தான் நாளைக்கு நடக்க போகுது. அந்த டெஸ்ட் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று வச்சுருக்கோம், டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் மாடல் எக்ஸாம். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் மாடல் எக்ஸாம். சரிங்களா, அதில் வந்து 300 வேகன்சி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ? 300 வேகன்சி. அந்த 300 வேகன்சிக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் உங்களோட டார்கெட்டாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போலேருந்து உங்கள் மைண்டில் வந்து என்ன ஒன்றும், அந்த 300 வேகன்சிக்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் ஒன்றும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும், தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும். ஓகேவா, அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அந்த கொஸ்டின் வந்து ஓவராலாக எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 125 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, 200 கொஸ்டின் இருக்கலாம் தான் பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அந்த 100 கொஸ்டின் அப்படிங்கிறது அந்த 10 லெசனுக்குள்ளேயே அடங்கிடுது. ஓகேவா, எல்லா கொஸ்டினுமே அதில் வந்துடுது. ஏன்னா கூட்டு காரணம் அதெல்லாம் வச்சு எடுக்கிறோம்ல, அதனால் அந்த 100 கொஸ்டின்களை அடங்குது அப்படிங்கிறதுனால அந்த 125 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். 125 கொஸ்டின் அப்படிங்கிறது 100 கொஸ்டின்ங்கிறது அந்த 10 லெசனுக்குள்ளே இருக்கும். 25 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த 25 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ கொஸ்டின்? 125 கொஸ்டின். ஓகேவா, நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 125 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு, சரிங்களா, சாயங்காலம் கரெக்டாக, அதாவது ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் அந்த கொஸ்டினை வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த கொஸ்டினை போஸ்ட் பண்ணோன்னே உங்களோட டைம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 மணிலேருந்து அதுக்கு மறுநாள், ஓகேவா, அதாவது 3ஆம் தேதி காலையில் 9 மணிக்குள்ளே, ஓகேவா, காலையில் 9 மணிக்குள்ளே அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுங்க. ஏன் வந்து டைம் லிமிட் வந்து நிறையா தரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்கெலாம் போயிட்டு வந்து படிக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் சாயங்காலம் 6 மணி, அதாவது நாளைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து 3ஆம் தேதி காலையில் 9 மணி வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. ஆன்சர் கீ வந்து எப்போ நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி காலையில், ஓகேவா, 3ஆம் தேதி காலையில் கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, அந்த ஆன்சர் கீக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்னா மார்க் என்ட்ரு பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மார்க் என்ட்ரியில் வந்து உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அந்த மார்க் என்னங்கிறத போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களோட மார்க் வந்து எவ்வளோ, ஓகேவா, அந்த 300 ரேங்க்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்து நான் அந்த 6 மணிக்குள்ளே, அதாவது 3ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். சரிங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, பொதுவாக ரிப்போர்ட், ஓகேவா, அதாவது பொதுவாக எப்போவுமே வந்து அந்த ரேங்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஓகேவா, அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். ஓகேவா, நமக்கு மேலே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களே, நமக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம நினச்சோம்னு வச்சிங்களேன், நம்ம எப்போவுமே அதே இடத்துல தான் இருப்போம். ஓகேவா, நமக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம நினச்சோம்னு வச்சிங்களேன், நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு போட்டி, அதாவது இப்போ ஒரு நீச்சல் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, நீச்சல் போட்டியில் அந்த முதல்ல வரவனை பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருப்பான். சரிங்களா, மற்ற யாரையுமே கண்டுக்க மாட்டான். ஆனால் அந்த ரெண்டாவதாக வரான் பாருங்கள், அவன் வந்து அந்த முதல்ல போகிறான், முதல்ல போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா, அவனை போய் பார்த்துக்கிட்டே அவன் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டுருக்கனால அவன் தோற்று போயிடுவான். ஆனால் முதல்ல போகிறவனோட நோக்கம் வந்து என்னவாக இருக்கும், அந்த கோட்டை வந்து அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவன் போயிட்டுருப்பான். சரிங்களா, அது மாதிரி தான் டெஸ்ட் ரிப்போர்ட்டும், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். நமக்கு மேலே இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. சரிங்களா, அதனால் உங்களோட நீங்கள் ஏன் அந்த இடத்துல இருக்கீங்க, நம்மளோட தப்பு என்ன, ஓகேவா, நம்மளோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணோம், அதோட மார்க் வந்து அதிகமாக வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம அந்த ரேங்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம தரோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா தினமும் காலையில் தான் நீங்கள் கரெக்டாக அந்த 700 பேர்கிட்ட நீங்கள் லைவில் வந்துடுறீங்க, கரெக்டாக எல்லாருமே அட்டன் பண்ணுறீங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நாளைக்கு உண்டான எக்ஸாமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குமே தவிர கரெக்டாக அந்த கொஸ்டினை வந்து பார்த்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால் அந்த டெஸ்ட் எழுதுகிறப்ப வேறு எந்த தாட்டும் வச்சுக்காதீங்க. கரெக்டாக என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினை பார்த்து இதான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத முழு மனசோட முழு நம்பிக்கையோடு அந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து தரும். சரிங்களா, ஓகே. அந்த 300 ரேங்க்குள்ளே நான் உங்கள் எல்லோரையுமே நாங்கள் எதிர்பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்கு நான் வந்து கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.